வணக்கம், வெல்கம் டு சேலம் ஸ்பைசஸ். இன்னைக்கு நம்ம பீக்கங்காய் அல்லது ஒரு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு, சாதத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை வந்து நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு ஊத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் போட்டுட்டு இந்த பூண்டு பூண்டு போட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம். இன்னும் பெருங்காயம் போட்டுக்கிறேன். பூண்டு ஃப்ரை ஆனோடனே காஞ்ச மிளகா சரி பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன். மூணு. அடுத்தது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் இதுக்கு. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், பட் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப போட வேணாம் தக்காளி, சின்ன தக்காளி போட்டால் போதும். பெருசாக இருந்தேன்னா ஹாஃப் தக்காளி போட்டிங்கன்னா போதும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், தக்காளி ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ நான் இதை ஃப்ரை ஆகட்டும், நான் மூடி வச்சிடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இந்த காய் போட்டுக்கலாம். பீக்கங்காய் எல்லாத்தையும் போட்டுறேன் நான். பீக்கங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் முக்கியமானது இந்த காய் வந்து நல்லா வதங்க விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வேறு எதுவும் மசாலாலாம் போடக்கூடாது. காய் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். இந்த காய்க்கு தண்ணியெலாம் ஊற்றவே தேவையில்லை, இதுவே ஒரு தண்ணீர் காய், அதனால் இதுலேருந்தே நிறைய தண்ணி வரும். ஸோ இதை நம்ம அப்படியே மூடி வச்சு நல்லா ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்கே எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு, நான் தண்ணியே ஊற்றலை. எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு பாருங்க. நல்லா இன்னும் வேகட்டும், இதிலே ஃபுல்லாக வேகணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். உடனே நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டோன்னா நல்லா இருக்காது. இன்னும் 2 நிமிஷம் வேக வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பொடியில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன். இந்த சாம்பார் பொடியில் காய் கொஞ்ச நேரம் வேகட்டும், மூடி வச்சிடுறேன். இப்போ 1 நிமிஷம் நான் சாம்பார் பொடி போட்டு வேக விட்டுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா இந்த மாதிரி மேஷர் இல்லைனா உங்கள் கரண்டிலேயே இல்லை மத்து எதுலேயாவது இதை லைட்டாக இப்படி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப பண்ண தேவையில்லை, லைட்டாக பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து வந்துருச்சு, அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிட்டேன்.
சிம் பண்ணிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால். இது இது வந்து பசும்பால், காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பால் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு அரை கப் நான் ஊற்றிருக்கேன், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் நம்ம வைக்கக்கூடாது, திரிஞ்சிடும் பால் சூட்டில் வச்சா. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை இது போட்டு, இப்போ அடுப்பு சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன், லைட்டாக சூடானே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட பீக்கங்காய் பால் ஊற்றின குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.